ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். 19,000 புதிய ஆசிரியர்களை கொண்டு வர முடிவு அமைச்சர் அன்பில் மகேஷ் தகவல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம். ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஸ்கூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து விசிட் வந்து போயிருக்காரு. அந்த விசிட்டை முடிச்சிட்ட பிறகு ஒரு சில தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சட்டமன்றத்தில் பார்த்திங்கன்னா 42 கோடி பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறைக்கு வந்து நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அரசு தொடக்கப் பள்ளிகளில் மாணவர்களோட சேர்க்கை விகிதம் பார்த்திங்கன்னா அதிகரிச்சுட்டு வருது. ஒன்றிய அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் 98.8% மாணவர்கள் பார்த்திங்கன்னா அரசு பள்ளிகளில் சேர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தகவல் சொல்லியிருக்காங்க. இதனால் புதிய வகுப்பறை கட்டிடங்கள், ஆய்வகம், இதெல்லாமே புதிய ஆசிரியர்கள் தேவைப்படுகின்றன. 2026 சரிங்களா, 2026 பார்த்திங்கன்னா 19,000 ஆசிரியர்களை உள்ளே கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தகவல் வந்து உண்மையாக நடந்துச்சு அப்படின்னா எல்லாத்துக்குமே மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து எக்ஸாம்ஸ் வந்து வைங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஈவன் பிஜிடிஆர்வி எக்ஸாம்ஸ்க்கான தகவலுமே இன்னும் என்னன்னு தெரியாமல் இருக்குது. அதே போல் டெட்டு எக்ஸாம்ஸ்க்கான இன்ஃபர்மேஷனும் எதுவும் இல்லாமல் இருக்குது சரிங்களா. அதுவுமே நமக்கு வந்து சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கிறப்ப விரைவில் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது முடிஞ்சுமே இப்போ 4 to 5 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு, இன்னும் ஒரு எந்த அப்டேட்டும் இல்லாமல் இருக்குது. ஸோ அதே போல் பிஜிடிஆர்வி எக்ஸாம்ஸும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் கூடவே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பள்ளிக்கல்வித்துறை ஆய்வுக்கூட்டம் வந்து நடைபெற்று முடிஞ்சு 8 நவம்பர். அப்பயுமே நமக்கு வந்து சொல்லியிருந்தாங்க 3,000 பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து விரைவில் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. லாஸ்ட்டாக நம்ம ஒரு வீடியோ அப்டேட் பண்ணி வந்தோம், அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதத்திற்குள் பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து நிரப்பப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்களால் பணியாணை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் விரைவில் நடந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது கூடவே பார்த்திங்கன்னா 128 தொழிற்கல்வி ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்யப்பட உள்ளனர் என்று முடிவானது எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 19,000 டீச்சர்ஸ் அப்படிங்கிறது நடந்துச்சுன்னா பிஜி அண்டு பிஎட் முடித்தவங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும் சரிங்களா. பிடி எக்ஸாம்ஸ்க்கு டெட்டு பாஸ் பண்ணுவாங்க, வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்து எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி வருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே உண்மையாக நடந்துச்சு அப்படின்னா எல்லாத்துக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். பிஎட் முடிச்சுட்டு நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியாமல் இருக்காங்க. டெட் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறதா அல்லது பிஜிடிஆர்பிக்கு படிக்கிறதா, ஏன்னா எந்த எக்ஸாம்ஸும் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து நடக்காமலே இருக்குது. இன்னும் பிஜிடிஆர்பிக்கு எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனு ப்ளஸ் வந்து அதை பற்றின தகவல் எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க. அதேமாதிரி டெட் எக்ஸாம்ஸ்க்கும் அந்த மாதிரி எந்த ஒரு தகவலும் சொல்லாமல் இருக்காங்க. ஸோ டிஆர்பி மூலிமா அதுக்கான அப்டேட்டு கொடுத்தா கூட எல்லாத்துக்கும் ஒரு இதாக இருக்கும். இப்போ டிஎன்பிஎஸ்சி பார்த்திங்கன்னா எந்தெந்த எக்ஸாம்ஸ் வந்து நடக்குது 2025க்கான ஆனுவல் பிளானர் எதுவுமே கொடுத்துட்டாங்க. ஆனால் நம்ம டிஆர்பியில் பார்த்திங்கன்னா எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க. 24க்கான ஆனுவல் பிளானர்லேயே இன்னும் 2-3 எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணாமல் இருக்காங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரும் அப்படியே ஸ்டாப் ஆகிருக்கு. நமக்கு பிஜி அண்ட் டெட் எக்ஸாம்ஸ் இதெல்லாமே அப்படியே ஸ்டாஃப் ஆகிருக்கு. ஸோ அடுத்தடுத்த அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சுன்னா நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்க தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. ஸோ நமக்கு வேறு வழியில் படித்து தான் ஆகணும். ஏன்னா அதாவது தகவல் வந்து கிடச்சிச்சா நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.